திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய JPM ஹால் ஏசி நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு 9843062327 மதுரையில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடு ஏன் விளக்க உரை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய தமிழக வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய வணிகர்களுக்கே வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் விக்ரமாச்சாரி அவர்கள். முதலாவதாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய வழிகாட்டியும் ஐயா ஆம்பூர் சி கிருஷ்ணன் அவருடைய நினைவாக ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய வேலூர் மண்டலத்தினுடைய வருகின்ற May 5 வணிகர் தின மாநில மாநாடு மதுரையில் நடப்பது குறித்தும் மரியாதைக்குரிய பேரமைப்புடைய வழிகாட்டியருடைய அவருடைய படத்தரப்பு நிகழ்ச்சியும் இங்கு தமிழக அரசால் திருவள்ளுவர் உறுதி பெற்று ரத்னகிரி தவைத்திரு பாலமுருகனுடைய சுவாமிகள் அவர்களுக்கும் கலைமாமணி அப்துல் காதர் அவர்களுக்கும் மணிகச்சம்மன் விருது பெற இருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கும் சவுகத்து அளிக்கும் இந்த நிகழ்ச்சியில தலைமையேற்று நடத்துகின்ற இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் இரா ஞானவேல் அவர்களே தொடக்க உரை நல்கி இருந்த குறைபாடுகளையும் சுட்டிக்காத்து அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ரமேஷ்குமார் அவர்களே நிகழ்ச்சியில கருத்துரை பதிவு செய்ய வருகின்றிருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினுடைய கூடுதல் செயலாளர்கள் அண்ணன் ராஜசேகர் அவர்களே அண்ணன் VP மணி அவர்களே வேலூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் AVM குமார் அவர்களே கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கண்ணன் அவர்களே செயலாளர் சின்னப்பன் அவர்களே பொருளாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை தம்பி சுபாஷ் அவர்களே செயலாளர் மாதேஸ்வரன் அவர்களே பொருளாளர் செந்தில் முருகன் உள்ளிட்ட அந்த மாவட்டத்தின் உட்ட நிர்வாகிகளே ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களே செயலாளர் வேல்முருகன் அவர்களே பொருளாளர் செல்வராஜனை உள்ளிட்ட அந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில துணைத் தலைவர்கள் ஐயா என்னி கிருஷ்ணன் அவர்களே அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களே அண்ணன் ஞானசேகரன் அவர்களே அண்ணன் சிறுவரன் அவர்களே சவுக்கத்தலை அவர்களே எத்ராஜ் அவர்களே அண்ணன் முல்லை சுந்தரேசன் அவர்களே சரவணன் அவர்களே சரிராஜேந்திரன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே நண்டியில் நல்லிருக்கின்ற வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அமீன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற அனைத்து மாவட்டத்தினுடைய கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிக்கு வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கேற்றுகின்ற அனைத்து வணிக சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மறைந்த ஐயா ஆம்பூர் சி கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய 81வது வயதிலே தன் நிறைவு பெற்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்திருந்தாலும் கூட
அவருடைய நினைவு தமிழகத்திலே வாழ்கின்ற வணிகர் மத்தியிலே என்று மகளாவது இருக்கக்கூடிய காரியங்களை ஐயா செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று காலை நான் 7 மணிக்கு சென்னையிலே புறப்படுகிறேன் என்று சொன்னால், 7 மணியிலிருந்து நான் அவரோடு காலை உணவு சாப்பிடக்கூடிய வாய்ப்பை கொடுத்து மண்டபம் மறந்து வரை என்னோடு தொடர்பிலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஏறக்குறைய 10-15 முறை பேசியிருப்பார்கள். அது நான் இந்த மாநில தலைவராக பொறுப்பேற்று இன்றுதான் அந்த வாய்ப்பை நான் இழந்த பிறகுதான் எனக்கு இந்த அருமை தருகிறது. பாபா என்று அழைத்துக் கொண்டிருப்பார், அவர் நம்மோடு நேரடியாக இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அவருடைய நினைவாற்றல், அவருடைய ஆத்மா நம்மோடு வணிகர்களை சுற்றி கொண்டுதான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆகவேதான் அன்னாருடைய படந்திரப்பிழா நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நான் பல்வேறு மாவட்ட கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன். அவருடைய படதிறக்காத மாவட்டமே இல்லை. அந்த வகையில் அவருடைய புகழ் தமிழக மத்தியிலே, தமிழக வணிகர் மத்தியிலே, லட்சம் லட்சம் வணிகர் மத்தியிலே புகழ் என்று கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார். அவரை மட்டும் நினைத்துக் கொண்டால் ஒவ்வொரு வணிக சங்க நிர்வாகிகளும் சங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆற்றல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போன்றுதான் வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாடு, அங்கு தலைப்பு வச்சிருப்போம், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, வணிகர் விடுதலை முழக்க மாநாடு. இங்க ரமேஷ்குமார் பேசினார், நகை கடை உடைச்சிட்டாங்க. நான் உடனடியாக அந்த எஸ்பிடி பேசினேன், பேசி நடவடிக்கை எடுத்த பிறகு நான் பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறேன். அதே போன்று பல இடங்களிலே வணிகர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. சில காவல் நிலையத்திலே 2 பக்கம் புகார் வேண்டுவாங்க, தாக்கப்பட்டவரும் புகார் கொடுப்பாரு, தாக்கியவரும் புகார் கொடுப்பாரு. அதுக்கு என்ன காரணம், 2 பேரையும் அழைத்து உன் மீதும் வழக்கு அவர் மீதும் வழக்குன்னு நம்மால் என்ன செய்வாரு, காமன் மிஷனா போயிருவோம் சொல்லிடுவார். ஆகவே சில இடங்களிலே காவல்துறை அதிகாரிகள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நம் கடை உள்ளே வந்து தாக்குவார்கள். நீங்க பார்த்திருப்பீங்கன்னா நம்ம அவங்கள போய் தாக்க மாட்டோம், அவங்க எங்க வந்து தாக்குறாங்க, நம் கடை உள்ளே வந்து தாக்குவார்கள். சென்னையிலே ஒரு மருந்து வணிகர் 50,000 ரூபாய் மாமூல் தரவில்லை என்ற காரணத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட செய்தி தமிழகத்தில் எல்லாம் பேர் அதிர்வலையை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு 5,000-க்கும் மேற்பட்ட வணிகர்களை திரட்டி கூடுவாஞ்சேரியிலே சாலையிலே கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நாம் எதிர்ப்பை பதிய வைத்தோம். இது ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எல்லா வணிகருக்கும் இந்த நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் எவ்வளவுதான் எதிர்த்து போராடினாலும் கூட சில காவல்துறை அதிகாரிகளை திருத்த முடியாத நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இது போன்ற சட்ட விதிகள் இங்கு உள்ள நுழைந்தவுடன் தின்பண்டத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய கோரிக்கை மனு கொடுத்தார். ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி என்பது இந்தியாவிலே 2வது நம்ம வரிகட்ட தொடங்கிட்டாங்க நம்ம ஆட்கள். நேற்று ஏறக்குறைய ஒரு 5 மணி அளவில் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சரோடு நிர்மலா சீதாராமனோடு ஏறக்குறைய ஒரு 30 மணி நேரம் உரையாடல். இந்த ஜிஎஸ்டி பற்றி தான் முழுசும் பேசியிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஒத்த கோரிக்கை வச்சிருக்கிறோம், ஜிஎஸ்டியில் 1 முனை வரி ஆக்கி விடுங்கள், எல்லா பொருளும் வரியை போடுங்க, எந்த பொருளுக்கும் வரி இல்லைன்னே வேண்டாங்க. இன்புட் எடு, நம்ம பொருள் வாங்கினவர் வரி கட்டிட்டாரா, இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு நம்மளால் இயலாத காரியம். அவை கார்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமான வரிகளாக இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றம் வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். ஒரே வரி, 1 முனை வரி போடு. அந்த அம்மையார் அவர்களும் மிக மகிழ்ச்சியோடு நம்முடைய கோரிக்கைகளை நான் ஏற்று நிறைவாக சொன்னது, ஜூன் 4 டெல்லிக்கு வாருங்கள். எப்போ வரணும், ஜூன் 4 நீங்கள் டெல்லிக்கு வாருங்கள், அங்கு பிரதமர் மோடிஜி மீண்டும் அமர்வார், அவரோடு பேசி நல்ல தீர்வை ஏற்படுத்தும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று சொன்ன விஷயம். ஆகவே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தொடர்ந்து வணிகர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை சுட்டி காமித்துக் கொண்டிருப்பதில் மாறுவதே இல்லை. நேற்றுலாம் பார்த்துருப்பீங்க, தேர்தல் 3 மணிக்கு அறிவிக்க போறாங்க. காலையில் நான் விபி மணி போன்ற நிர்வாகிகளோடு சென்று தமிழகத்தினுடைய தேர்தல் தலைமை அதிகாரி சந்தித்து ஒரு மனு கொடுத்துருப்போம். 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் எடுத்துட்டு போனோம். 50,000 ரூபாய் எடுத்துட்டு போய் காய்கறி பழம் கூட வாங்க முடியாது இந்த விலைவாசியில. ஆகவே குறைந்தபட்சம் 2,00,000 ரூபாய் வேண்டும்னு கேட்டிருக்கோம். அதை தாண்டி வியாபாரிகள் பொருளை எடுத்து சென்றால் சரியா உள்ள ஆவணம் இருந்தால் என்ன செய்யக்கூடாது,
பறிமுதல் செய்யக்கூடாதுன்னு வலியுறுத்தி இருக்கிறோம். நாங்கள் சொல்லலாம், அரசியல் கட்சிக்கே நாங்கள் கொடுப்போம், ஆனால் எங்கிட்ட காசை கொடுத்து வாங்குறாங்க. நாங்கள் வியாபாரிகள், அவர் அரசியல் கட்சி கொடுக்க போறாரா இல்லை ஓட்டுக்காக கொடுக்க போறா எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நியாயமான அடையாளங்கள் இருந்தால் என்ன செய்யணும், பொருளை பறிமுதல் செய்யக்கூடாது. அதை தாண்டி ஏதாவது பறிமுதல் பண்ணுறீங்க, சில அதிகாரிகள் கலெக்டர் பாருங்கன்றாங்க, இன்னொருவர் தாசில்தார் பாருப்பாங்க, இன்னொருவர் தேர்தல் அதிகாரி பாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அலக்கழிக்க கூடாது. யாராவது ஒரு ஆளை கை காட்டுங்க, அவர்கிட்ட போய் எங்கள் ஆள் கொடுத்த பொருளை 24 மணி நேரத்தில் பரிசோதனை செய்து திருப்பி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வியாபாரிகள் நினைப்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரவை இப்போ நிறைவேற்றி கொண்டிருக்கிற காட்சிக்கு இது ஒரு அடையாளமாக நான் நினைவுப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் ரமேஷ்குமார் பேசும்போது சொன்னார், நாம எல்லாம் எப்படி இருந்தால் ஜெயிக்க முடியும், இப்படி தனித்தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியுமா, இப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பிரச்சனை ஏற்படும் என்ன செய்வீங்க, என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. பிரச்சனை முடிந்த உடனே என்ன செய்வாங்க, நீ ஞானவேலு வேலூரில் கூட்டம் நடத்துகிறாருப்பா, நம்ம ஒரு 12 மணிக்கு போயிட்டா போதும், ஏன்னா 12 மணிக்கு வந்து கூட்டத்தை அட்டன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும், சாப்பிட்டு வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும், ரெண்டு விஷயம் முடிஞ்சு போவோம். ஆனால் வியாபாரிகள் என்பது ஒரு கூட்டம் நடத்துகிறோம், அதற்கு குறித்த நேரத்தில் வர வேண்டும், கடமை, இதெல்லாம் கடமை, நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், டெய்லி அவங்களை கூப்பிடுறோம் இல்லை. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இப்போ எல்லாரும் மனு கொடுத்தீங்க, அந்த ஞானவேல் பல்வேறு கோரிக்கை கொடுத்தாரு, யாரு, மருந்து வணிகர் சங்கம், அவர் நம்ம அவர் பேர் அவர் பேர் நம்ம சாமி சாமி பேர் அண்ணன் ராமு கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீங்களாம் மேய்ஞ்சு மாநாடுப்பா விக்ரமரையா ஞானவேலும் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி நீங்கள் கடையில் இருந்தீங்கன்னா நம்ம கோரிக்கை வெட்டி போகணுமா வெட்டி போறாதா சொல்லுங்க சார், எப்படி வெட்டி போறோம், விக்ரமரையா ஒரு ஆள் போனா மோடிஜி பாப்பாரா, தளபதி மு க ஸ்டாலின் பாப்பாரா, பார்க்க மாட்டார். எப்படி அழைச்சி பேசுறாங்க, ஏன் நேற்று அதை சந்திக்கணும்னு சொன்ன உடனே அந்த அம்மா வாங்கன்னு சொன்னாங்க, அந்த அம்மா வேற நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க, தாஜி ஹோட்டலுக்கு நீ உணவு வாங்க பாப்போம்னு சொன்ன பேசுறீங்க, இதை வச்சு பேசுறாங்க. விக்ரமராஜா தனி மனிதன் அல்ல, விக்ரமராஜா பின்னால் லட்சம் லட்சம் வணிகர்கள் இருக்கிறார்கள், ஆகவேதான் அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கு. ஆனா நீங்களாம் அதை என்ன செய்யணும்னா, இந்த விடுதலை முழக்க மாநாடு ஏப்பா தலைவர் வச்சிருக்காரு, என்ன காரணம், பில்டிங்கு வரி கட்டுறோம், லைசன்ஸுக்கு பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்குறோம், தொழில் வரி கட்டுறோம், குப்பை வரி கட்டுறோம், இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கணக்கில் வராத லஞ்சத்தையும் கட்டுறோம், கட்டுறோமா இல்லையா, கணக்கில் வராத லஞ்சம் ஒன்று கொடுக்குறீங்களா இல்லையா எல்லாரும், ஆனால் அதை யாராவது காமிச்சு கொடுக்குறீங்களா நம்ம ஆட்கள், நம்மகிட்ட பெரிய ஒற்றுமை உண்டுங்க. எப்படி ஒன்னா, அரசு தவறான அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தால் அதை காட்டி கொடுப்பதே இல்லை, முடிவெடுத்திருக்கோம், சபதம் எடுத்திருக்கோம், உங்கள் மௌனம் எனக்கு சம்மதம் தான் தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் வணிகர் சங்கத்திலிருந்து இணைப்பு சந்தா கேட்டு உங்கள்கிட்ட வந்தால் என்ன சொல்லுவீங்க, காலையில் என்ன சொல்லுவீங்கன்னா, போய் வாப்பா நாளைக்கு வாப்பா நாளை மறுநாள் வான்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன், உங்கள் சக்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, உங்களுக்கு தெரியுமா உங்கள் சக்தியெலாம், உங்கள் சக்தியை வச்சு தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் உருவானாங்க தெரியுமில, அரசியல் கட்சிகள் எங்கேருந்து உருவானாங்க, எங்கே உருவானாங்க, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா போன்றவர்கள், பெரியார் போன்றவர்கள், ஐயா டாக்டர் கலைஞர் போன்றவர்கள், காமராஜ் போன்றவர்கள்லாம் எங்கே கட்சியை உருவாக்குனாங்க, யார்கிட்ட உருவாக்குனாங்க, யார் இடம் கொடுத்தது அதுக்கு, நம்முடைய வணிகர் ஒரு டீ கடை இருக்கும் அங்கே பெஞ்சு இருக்கும், வெளியே ரெண்டு பெஞ்சு போட்டிருப்பாங்க, இப்போதான் இப்போ கலாச்சாரம் மாறி இருக்கு, அன்றைக்கு டீ கடை முன்னால் ரெண்டு பெஞ்சு இருக்கும், எப்போ அந்த டீ கடைக்கு 8 மணிக்கு வந்திருப்பா, ரெண்டு விஷயம், டீயும் வந்துடும் அங்கே போனோம், பேப்பர் என்ன வந்துடும், காசு கொடுக்காம பேப்பர் படிக்கிற பேப்பரும் இருக்கும், பேப்பரும் படித்து செய்தியை படிச்சிருவாங்க, டீயும் குடிச்சிருவாங்க, அரசியலும் பேசிடுவாங்க, 10 மணி விடைபெறுவாங்க, திருப்பி அடுத்த நாள் ஒரு கூட்டம் போடுவாங்க, அந்த சவுன் கடைக்கு வந்திருப்போம், அவங்க ஷேவும் பண்ணுவாங்க, முடிவு வெட்டுவாங்க, அரசியலும் பேசுவாங்க, இடம் கொடுத்தது யாரு, நாம தானே கொடுத்தவங்க, நம்மால் உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க, நம்முடைய பிரச்சனையை பார்க்குறாங்களா, பார்க்குறாங்களா, ஜிஎஸ்டி போட்டாங்க, இன்புட் அவங்க கெட்டலன்னா நீ கட்டு, இப்போ எம்எஸ்எம்இ ஒரு சட்டம்,
நாற்பத்தஞ்சு நாள்ல நீ பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அது உன் வருமான கணக்கு வைத்து கொள்ளப்படும். அதுக்கு இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் கட்டு. அது அந்த அம்மாட்ட நான் அதை கேட்டேன். அது காங்கிரஸ் கட்சியிலே சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது உண்மைதான் சொன்ன விஷயம். ஆனால் நடைமுறைப்படுத்தாம இருந்தது. எம்எஸ்எம்இ செக்டர் வந்து நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க நடைமுறைப்படுத்திருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஜூன் 4 வாங்க. இது விஷயம். அப்போ இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஏன் விடுதலை விளக்க மாநாடு எல்லா இடங்களிலும் எல்லா துறை அதிகாரிகளும் நம்ம அடிமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சில கடைகள்லாம் போனீங்கன்னா அரசு துறை அதிகாரி வந்திருப்பார். வந்தோட என்ன செய்வீங்க? ஐயா ஐயா எழுந்திருச்சு நின்று நீங்க ஒரு 4 கோடி வியாபாரம் பண்ற ஆளா இருப்பீங்க. அவர் மாசம் 40-50,000 சம்பளம் வாங்குவாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆனா நீங்க அடுத்த ஸ்டெப் போங்க. நீங்க கெட்ட வரியில தான் அந்த 40,000 சம்பளம் வாங்கிட்டு கொண்டு நிக்கிறாரு. நீங்க என்ன செய்யணும்? உட்கார்ந்ததுல வாங்க சார், என்ன விஷயம் சார் கேட்கணும். அப்படி கேட்ட அன்றைக்கு தான் தமிழகத்தினுடைய அடிமைத்தனம் ஒழியும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் விடுதலை முழக்க மாநாடு. எங்களுக்கு விடுதலை கொடுங்கய்யா. நாங்கள் சுதந்திரமா யாரும் பண்றோம். துபாய் போங்க, சிங்கப்பூர் போங்க. சிங்கப்பூர்ல ஒரு நம்ம இளம் தொழில் முன் கூட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டேன். அங்கே வர்த்தகத்துறை அமைச்சர் இன்னொரு பங்கேற்றார். சிங்கப்பூர் அமைச்சர் டேபிள் வச்சு லைசன்ஸுங்க. நாங்கள் உட்கார்ந்த இடத்துல 10 பேர் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தோம். அதிகபட்சம் 2 மணி நேரம் மீட்டிங்கில் எல்லாம் முடிஞ்சது. என்னென்ன வேணும் அதில் கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, வீட்டு உரிமையாளர் வரி கட்டினால் அந்த வரி கட்டினா மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, நமக்கு கடை லைசன்ஸ் தர்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? கடை காலி செய்ய வேண்டும்னா கோர்ட்டுக்கு போக வேண்டிய பில்டிங் ஓனர் என்ன செய்யலாம்? அவர் பில்டிங்கு வரி கேட்டா விட்டா என்ன செய்வாங்க அரசு அதிகாரிகள்? கடை சீல் வைப்பாங்க. அரசு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குடியிருக்கிற வீடை சீல் வைக்க விட்டா உடனே கடைகள் என்ன செய்யலாம்? சீல் வச்சிடலாம். அப்ப கடை காலி செய்ய வேண்டிய வேலை எளிமையா முடிஞ்சு போச்சு. அதுதான் மாண்புமிகு துறை அமைச்சர் அண்ணன் கே நேர்கிட்டையும் சென்னை மாநகர ஆணையர் மேயர்லாம் வர சொல்லி நான் பேசினேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும், இதை உடனே எடுத்துருங்க. இந்த நிலை கடை காலி செய்யக்கூடிய நிலை ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். நாங்கள் லைசன்ஸ் எடுக்கிறோம், எங்கள் தொழிலை சுதந்திரமாக செய்கிற வழி கொடுங்க. நாங்கள் லைசன்ஸ் எடுப்பதற்கு பில்டிங் வசதி கட்டிச்சாரா, மின்சார பில் கட்டிச்சாரா, தண்ணி பில் கட்டியிருக்காரெல்லாம் பார்க்க கூடாது. நீங்கள் நாங்கள் வியாபாரி லைசன்ஸ் கட்டுறோம், எனக்கு தகுதி இருக்கு, லைசன்ஸ் கொடு. அப்படி இல்லை என்று சொன்னால் எங்கள் வியாபாரத்துக்கு லைசன்ஸ் இல்லைங்கிற முறையை நம்ம கையாளுமான்னு கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்கே பேச போகிறோம்? அப்படி மறந்துட்டீங்களா எல்லாரும்? ஆ, எந்த மாநாட்டில்? மதுரை நடைபெறுகின்ற மாநாடு. மதுரை ஏன் தேர்வு செஞ்சோம்? அது நீதி கேட்டது யார் மதுரையில்? கண்ணகி. நீதி கேட்ட மண் மதுரை மண். தமிழ் சங்கம் வளர்த்த மண் எந்த மண்? மதுரை மண். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆகவேதான் மதுரையில் மாநாடு என்றவுடன் விடுதலை முழக்க மாநாடு என்ற ஒரு உயர் ஐஎஸ் ஆபீசர் கேட்டார். சார், உங்க விடுதலை முழக்க மாநாடுனா விடுதலை இல்லாம இருக்கீங்களான்னு கேட்டார். சிரிச்சுக்கிட்டு நானும் சிரித்துக் கொண்டு விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். இருந்திருந்தா உங்ககிட்ட இப்ப நேரில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். கோரிக்கைகள் அவட்டால சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட வியாபாரிகள் அடிமைத்தனம் இல்லை. இன்னொரு விஷயத்தை சொன்னேன், கடைகளுந்து வெற்றாய கால நாங்க புகார் கொடுக்குறோம். காவல்துறை என்ன செய்யணும்? உடனடியாக பிடித்து ரிமாண்ட் பண்ணணும். ஆனா விசாரிக்கிறீங்க, விட்னஸஸ் கேட்கறீங்க, ஒவ்வொரு காரணத்திற்கும் காரணங்களை பூர்த்தி செய்து எங்களுக்கு எதிரானவர்களுக்கும் சாதகமாக எஃப்ஐஆர் போடுறீங்க. பல நிகழ்வுகளை எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஆகவே இதையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விடுதலை முழக்க மாநாடு இந்த ஆண்டுதான், 40 ஆண்டுகளுக்கு பிறகு 41வது ஆண்டு இந்த ஆண்டுதான் மாலையில் மாநாடுங்கிறது எடுத்திருக்கோம். 4 மணிக்கு மாநாடு. வரக்கூடியவர்கள் தயவு செய்து ஒரு 4 மணி நேரம் அமரக்கூடியவர்கள் வாங்க. அமர நிறைய பேர் வருவாங்க. வரும்போதே பேசிட்டு வருவாங்க. எப்பா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 5 மணி போகிறோம். அந்த அழகர் சாமி நம்ம 5:30 போய் பார்த்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மீனாட்சி அம்மனை தேடி நீங்கள் கோயிலுக்கு போனால் அந்த அம்மன் கோயில் இருக்காது. எங்கே இருப்பாங்க? நம்ம வேண்டுதல் பண்ணியிருக்கோம்.
அழைப்பை வைக்கும்போது அங்க பூஜை பண்ணி அழைப்பு கொடுக்க சொல்லி இருக்கு. ஏன்னா வருகின்ற பக்தர்கள் முதல்ல மாநாட்டுக்கு போயிட்டு வா, அப்புறம் வந்து என்ன பாருங்க அந்த அம்மா சொல்லும். இது கேட்டுக்கிட்டுங்க, நான் அந்த அம்மாவோட பேசுவேன். நீங்களும் பேசுறீங்களா? யாரும் பேசல, நான் அம்மா கிட்டே பேசிதான் வராங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதே போன்ற அழகர் சாமி இங்கதான் இருப்பார். தயவு செய்து வரக்கூடியவர்கள் மேஞ்சு மாநாட்டுக்கு போக வேண்டும். மாநாடு வெற்றி பெற வேண்டும். மாநாடு வெற்றி பெற பிறகு இறைவனுக்கு போய் நன்றி சொல்லி பூஜை பண்ணுவாங்க. நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்கம்மா. வருகின்றவர்கள் வீடு திரும்பும் வரை எந்த இடர்பாடும் இல்லாமல் எங்களுடைய வணிகர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இறைவன் தூது போங்க. தப்பில்லை, ஆனால் அதுக்கு முன்னாடியே தூது போயிடுறாங்க. ஏதாவது யோசனை இருக்கா? என்ன இருக்கிறவங்க வேலை இல்லை, காலையிலே வந்து பேசிக்கிட்டு மாநாட்டுக்கு வேணும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் மேன் ஜாதி என்ன ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மாற்றிடுங்க. நீங்கள் மாற்றவில்லை என்று சொன்னால் எத்தனை பேர் வந்து தலைமையேற்று அமைப்பை நடத்தினாலும் வணிகருடைய அடிமை தளத்தை ஒழிக்கவே முடியாது. இப்படிதான் இருப்போம் காலமெல்லாம். வரி போடுவாங்க, யாருக்குமே வரி சட்ட விதிகள் தெரியாது. ஏன் அரசு அதிகாரிக்கே தெரியாது. ஆனால் நம்ம சட்டத்துக்கு உட்படணும். காரணம், நம்ம வியாபாரம் செய்ய வந்துட்டோம், தொழில் செய்ய வந்துட்டோம். எல்லா அதிகாரிகளும் பாருங்க, ஜிஎஸ்டியில் வாகனத்தை கொண்டு செக் போஸ்ட்டில் விட்டுறாங்க. ஒரு 4 தினங்கள் முன்பு சொல்லி ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறாங்க. தென்காசி மாவட்டம் பாவிச்சத்திரத்தில், சொந்த ஊர் பாவிச்சத்திரம், 900 ரூபா வேலி மதிப்பு சொத்தம், அந்த கேனுடைய மதிப்பு வெறும் 900 ரூபா. பிளாஸ்டிக் கேனை எடுத்துகிட்டு போகிறார். ஜிஎஸ்டி அதிகாரிகள் பிடிக்கிறாங்க. எவ்வளோ பயன்பட்டிருப்பாங்க? ரொம்ப கொஞ்சம், 10,000 ரூபா போட்டாங்க. உடனே வண்டி ஓரமாக நிற்குது, பின்னாடியே ஒரு வண்டி வருது, கேக் ஏற்றிட்டு வர்றாங்க. அதான் பேக்கரி வச்சுருக்காங்க. பேக்கரி போட்ட இடத்துலேருந்து கேக்கு ஏற்றிக்கிட்டு கடைக்கு வர்றாங்க. அந்த கேக்குடைய மதிப்பு 7,000 ரூபாங்க. அதுக்கு 10,000 ரூபா ஃபைனு. உடனே அங்கே நிர்வாகிகள் சென்று பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அதிகாரி கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு தொலைபேசியில் வர்றாங்க. நான் உடனே அந்த அதிகாரிக்கு போட்டேன், 900 ரூபா கேனுக்கு வந்து நீங்கள் 10,000 ரூபா போட்டிருக்கிறீங்க, ரொம்ப நியாயமான சட்டம். உங்கள் ரிட்டர்னில் 900 ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் கேனுக்கு 10,000 ரூபா அவதாரம் கட்ட வேண்டும் என்று எழுதி கொடுங்க. தலைமையிலிருந்து உங்களுக்கு நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். என்ன சார்னார், 10 நிமிஷம் டயம், வண்டி நீங்கள் அனுப்பலைன்னா அங்கே இருக்கிறவங்க சுற்றி ஒரு 50 வியாபாரி நிற்கிறாங்க. ஆமாம் சார், 1,000 பேர் 5,000 ரூபாங்க, கடையெல்லாம் போட்டி ஒரு ரோட்டுக்கு வந்துடுவாங்கண்ணே. அதன் பிறகு ஆணையர்கிட்ட புகார் கொடுத்து அந்த 2 அதிகாரியும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. தப்பா போட்டான்னு சொல்லி இது போன்ற அநீதிகள் தீர்க்கப்பட வேண்டும். வியாபாரிகள் தாக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். சட்டம் அரசு போடுகின்ற பொழுது வணிகர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து ஆலோசனை பெற்று இந்த சட்டம் போடுகிறோம், வியாபாரிகளை தயார்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை அரசு தர வேண்டும். தரலாமா? தேர்தல் முன்னாடி எல்லா கட்சியும் மாநாடு போட்டாங்க, பார்த்தீங்களா? பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சேலத்தில் இளைஞர்கள் மாநாடு, அதன் பிறகு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் திருப்பூரில் மாநாடு, திருமாவளவன் திருச்சியில் மாநாடு, அனைத்து இந்திய அதிமுக மதுரையில் மாநாடு. ஏன் போட்டாங்க மாநாடுலாம்? எதுக்கு போட்டாங்க? அவருடைய வாக்கு வங்கியை விட கூட்டணியிலே அதிகமாக சீட்டு வாங்கணும், எங்களுடைய வலிமை பாரு என்று மாநாடு போட்டாங்க. இப்போ நாம எதுக்கு போடுறோம் மாநாடு? நம்ம வந்து கூட்டணிக்கு போறதுக்கு இல்லைங்க, ஓட்டு கேட்கறது இல்லைங்க, விக்ரமாயா பார்லிமெண்டத்துக்கு போறது, சட்டமன்றத்துக்கு போறது இல்லவே இல்லை. எங்களுடைய வாழ்வுரிமை காப்பாற்று, எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்று. நானே முதலீடு செய்து என் மனைவி கழுத்தில் போட்ட தங்கச்சங்கிலியை கூட அவள் கழுத்தில் போட்டு அழகு பார்க்காமல், என் தாய் காது காதில் இருந்த கம்மலை கூட அழகு பார்க்காமல் அடமான கடையில் வைத்து வியாபாரம் செய்த வியாபாரத்தை சுதந்திரமாக செய்ய விடு என்று கோரிக்கைதான் அந்த மாநாட்டில் வைக்க இருக்கிறோம். நீங்க எல்லாம் வேடிக்கையாக நினைத்து மாநாட்டுக்கு வருவதை தவிர்த்தால், இல்லை மாநாட்டுக்கு வந்து இல்லை மாநில தலைவரை பார்த்து விட்டோம், மாவட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்து விட்டோம் என்று அட்டன்ஸை போட்டு சென்று விட்டால் சட்டம் மாறாது, அங்கேதான் இருக்கும். இதை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வணிகர்களும், சில பேர் நினைக்கலாம் நாங்கள் 50 பேர் தான் வர முடியும், உங்கள் துணைவியார் அழைச்சிக்கிடுங்க, மீனாட்சி அம்மனை பார்க்கணும், யார் இருக்கணும் கூட, யார் இருக்கணும், மீனாட்சி அம்மனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கூட யார் இருக்கணும், உங்கள் துணைவியார் இருக்கணும். என்னம்மா நீங்கள் ரெண்டு பேர் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறீங்க, நான் சொன்ன நியாயம் தானே? எழுந்துறீங்க சகோதரி, எழுந்துறீங்க,
மீனாட்சியம்மனை பார்க்கணும், நீ வரணும்ல பரிங்கிற மாநாட்டுக்கு கட்டாயம் அழைச்சிட்டு வாங்க. 25 பேர் நினைச்சிங்கன்னா 50 பேர் வர முடியும். இந்த மாநாட்டில் அமர்ந்தால் பல்வேறு கோரிக்கைகளை அவர் ஞானவேல் அவர்களும் சுபாஷ் அவர்களும் சரவணன் அவர்களும் கண்ணன் அவர்களும் என் கையில் கொடுத்துருக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சக்தி உங்கள் கையில் இருக்கிறது, எங்கள் கையில் இல்லை என்பதை சொல்லி இந்த மண்டலத்தினுடைய கூட்டம் என்பது மறைந்த ஆம்பூர் சி கிருஷ்ணன் அவர்கள் இருந்து நடத்தக்கூடிய கூட்டம். அவர் மேல ஒரு சபதம் எடுங்க. அவர் எதை நோக்கி பயணம் செய்தாரோ, தன்னுடைய மூச்சு நாளெல்லாம் யாருக்காக வாழ்ந்தாரோ, அவருடைய நினைவு ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் 41வது மாநில மாநாடு வெற்றி பெற வழிகள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.